ஸ்ரீகுருப்போ நமகா கணுப்பொங்கல் காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் ரொம்ப கொண்டாட்டம் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினாறாம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு இந்த கணுப்பொங்கல் இது பெண்மணிகளுக்கு ரொம்ப உகர்ந்ததான நாள் இன்றைய நாளில் பெண்மணிகள் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி வெடி கார்த்தாலே அந்த உஷக்காலத்தில் எழுந்து கணுப்பிடி அப்படின்னு வைப்பா குளக்கரையில் போயோ திறந்த வெளியிலேயோ இல்லை வீட்டின் மொட்டமாடியிலேயோ போய் சாத்த உருண்டையாக உருட்டி அப்படி ஒற்றப்பட எண்ணிக்கையில் உருண்டையாக உருட்டி வரிசையாக வைப்பார்கள் இது வந்து அந்த பெண்மணிகளுக்கு சௌபாகியத்தை கொடுக்கும் தன்னுடைய பிறந்த வீடெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் பிறந்த கூட பிறந்த சகோதரர்கள்லாம் நோய் நொடி இல்லாமல் தீர்க்கமான ஆயுசோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எல்லா எண்ணத்தையும் நல்ல எண்ணங்கள்லாம் வைத்து கொண்டு அந்த கணுப்பிடியானது வைக்கப்படுகிறது அந்த கணுப்பிடி வெக்கறச்ச சொல்லுவா காக்காய்பிடி கணுப்பிடி வைத்தேன் காக்காய்க்கெல்லாம் கல்யாணம் குருவிகளுக்கெல்லாம் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி அப்புறம் இதை பிரார்த்தனை பண்ணணும் இவ் இப்படி சொல்லிட்டு அதை வைக்கணும் வச்சுட்டு இதை சொல்லணும் சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கணும் காக்கா கூட்டம் போல் எங்கள் குடும்பம் என்றும் பிரியாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும் அந்த காக்கா காக்கா எல்லாம் வந்து அந்த கணுப்புடியை வந்து சாப்பிடும் எப்படி சாப்பிடும் அப்படின்னா கா கா கான்னு கத்திண்டே வரும் ஒரு காக்கா மட்டும் சாப்பிடாது நிறைய கூப்பிடும் அது சாப்பிட்ணும் அப்படின்னா எல்லா மீதி தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸு உறவினர் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாம் சேர்ந்து சாப்பிடும் அது மாதிரி காக்கா எப்படி சந்தோஷமாக வந்து கூடி பகிர்ந்துண்டு ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறதோ அது மாதிரி எங்களுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடியதான ஒவ்வொரு சுகதுக்கங்கள்லையும் அனைவரும் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் எந்த கோபதாபத்தினாலையும் எங்களுடைய குடும்பங்கள் என்றும் பிரியவே கூடாது இரண்டு தலைமுறை மூன்று தலைமுறை நாலு தலைமுறை ஐந்து தலைமுறை அப்படின்னு அத்தனை தலைமுறை உறவினர்களும் பந்துக்களும் ஒன்றாக கூடி ஒரு கல்யாணம் அப்படின்னு ஆயிரம் பேர் உறவினர்களே இருக்கணும் அவ்வாறு எங்கள் குடும்பம் என்றும் பிரியாமல் எந்த உலகத்துல எந்த மூலையில அமெரிக்கா ஜப்பான் கல்கட் எப்படி எந்த ஊழ மூலையில போய் இருந்தாலும் நாங்கள் கூடி சந்தோஷமாக ஒன்றாக பிரியாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உயர்வான நோக்கோடு வைக்கக்கூடியதான கணுப்பிடி கணு அப்படின்னு சொல்லக்கூடியதான நாள் இன்றைய தினம் அதுவும் பெண்மணிகள் குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம் பெண்மணிகள்னால தான் இந்த தர்மமே நிற்கிறது அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்றது மகர்ஷி சொல்லிட்டார் ஆபஸ்தம்பர் தர்மசாஸ்திரத்தை எழுதினதான ஆபஸ்தம்பர் சொல்றார் கடைசியில உனக்கு தர்மம் தெரியல அப்படி அப்படின்னா பெண்மணிகளை போய் கேட்டு தெரிஞ்சுக்கோ வயதான பெண்மணிகள் இருப்பா அவர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கோ பாமரர் ஜனங்கள் கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு ஆபஸ்தம்பர் தர்மசாஸ்திரத்தை எழுதியிருந்தான மகரடிகள்லாம் சொல்றா அவ்வாறு பெண்களுடைய ஒரு தர்மத்தினாலதான் குடும்பமும் சரி நமது மதமும் சரி நமது நாடும் சரி நிற்கும் அப்படிங்கிறதுனால மாதரின் மகிமைகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் பெண்மணிகளுடைய மகிமைகள் அவர்களுடைய மகத்துவம் என்ன நமது மதத்துல நமது வைதிக மதத்துல ஹிந்து மதத்துல பெண்மணிகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துள்ளார்கள் அவர்களை முக்கியமாக வைத்துக்கொண்டு எவ்வளவு பண்டிகைகள் உள்ளன அவர்களுடைய மகத்துவம் என்ன அவர்களுடைய பாதிவிரத்தியம் பதிவிரதா தன்மை அவ் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் எவ்வளவு உயர்வானது அவர்களுக்கு எவ்வளவு சக்தி உடையது இவ்வாறு உடையதான பெண்மணிகள் எல்லாம் இருந்திருக்கிறார்களா இவ்வா இப்பொழுது இருக்கிறார்களா இது மாதிரி நம்மளால் வாழ முடியுமா இவ்வாறு வாழ்ந்தால் என்ன நன்மை நன் நம்மளுக்கு குழந்தையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் மாதரின் மகிமைகள் அப்படின்னு சொல்லி புஸ்தகம் நம்ம வைதிக் மூலமாக வெளியிடப்பட்டுள்ளது தமிழையும் இருக்குது இங்கிலீஷ்லயும் இருக்கு இந்த புஸ்தகங்கள்லாம் எல்லாரும் வாங்கி எல்லாருக்கும் கொடுத்து பயனடைய வேண்டும் பெண்மணிகளுடைய ஒரு பெருமையை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும் தெரிஞ்சுண்டு நம்மளுடைய மதத்தில் என்னமோ பெண்ணெல்லாம் ஒதுக்குறான் அதை பண்ணுறான் இதை பண்றான்னு நாஸ்திகவாதங்கள்லாம் பல பேர் பேசுகிறாலே ஒன்றும் தெரியாம தெரிஞ்சுண்டே வேணுண்டே நமது மேல ஆரோபணம் பண்ணி மேல பழிய சுமத்தி பல பேர் பேசுகிறார்களே அதெல்லாம் இல்லை அப்படின்னு நம்ம இந்த புஸ்தகங்கள்லாம் படித்தாதான் நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால நிறைய நம்ம அந்த மதத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் பெண்களே கொண்டாட வேண்டியதான ஒரு நாள் இந்த கணு பொங்கல் அப்படிங்கிறது இதுக்கு காணும் பொங்கல் அப்படின்னு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாரும் ஒன்றாக கூடி இன்றைய தினத்துல அப்படி சந்தோஷமாக இருப்பா அதனால தான் இன்னைக்கு பார்த்தா எங்கே பார்த்தாலும் கடற்கரை பீச்சிலையும் சரி இன்னும் பல தோட்டங்கள் பார்க்ஸ்ல எல்லாம் ஒரே கூட்டமாக இருக்கும் என்ன கூட்டம் கொல கொலக்கரை அப்படின்லாம் எல்லாரும் உறவினர்கள்லாம் சேர்ந்து வந்து எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக ஒரே இடத்துல இருந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ கூட்டம் வருது கோவில்கள்லேயும் சரி முன்னால எல்லாரும் ஒரு வீட்டிலேயே கூடுவா இந்த வீடு அவ்வளோ பெருசாக இல்லையே அப்படிங்கிறதுனால பீச்சிலையும் இது மாதிரி தரந்த வெளியாக இருக்கிற இடத்துல எல்லாரும் ஒன்றாக கூடுறா அது இது மாதிரி நாள்லாம் நம்ம எதுக்காக ஆச்சரிக்கிறோம் டெய்லி நமது ரொட்டீனில் நம்ம என்னெல்லாம் பண்ணக்கூடாது என்னெல்லாம் பண்ணலாம் எப்படி வாழணும் அப்படின்னு நம்மளுக்கு பல விதமான சந்தேகங்கள் மாறி 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 டவுட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு பலது வந்துட்டே இருக்குது அதுவும் இந்த பிதிர்காரியங்கள்லாம் பண்ணுறச்ச பலவிதமான டவுட்ஸ் நம்மளுக்கு வருது எப்படி தர்ப்பணம் பண்ணணும் என்ன வேஷ்டி கட்டிக்கணும் எவ்வாறு சுக்லாம்பரதன்னா எத்தனை தடவை கொட்டணும் கரணம் எப்படி போடணும் எங்கே போகலாம் ஒரு தீட்டுன்னா என்ன பண்ணலாம் ஒருவன் இறந்து விட்டான்னா எதை பண்ணலாம் எதை பண்ணக்கூடாது எத்தனை நாளுக்கு தீட்டு எப்படி இருக்கலாம் எப்படி நெற்றிக்கிட்டு கொள்ளலாம் இப்போ இது மாதிரி எத்தனையோ பூஜைன்னா மணியை கீழே வைக்கலாமா எப்படி வைக்கணும் எப்படி இருக்கக்கூடாது இப்படி எத்தனையோ விதமான டவுட்ஸுகள் இதுக்காக சந்தேகங்களை விளக்குவதற்காகவே சந்தேக நிவாரணி அப்படின்னு ஒன்பது பாகங்கள் புஸ்தகங்கள் வந்திருக்கிறது மூலமாக சந்தேக நிவாரணி அப்படின்னு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது அப்படின்னு ஒன்பது பாகங்கள் கேள்விகளுக்கு பதில்கள் கூறுவது சுமங்கலி பிரார்த்தனை ஒரு பெண்மணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நமது மதத்தில் சுமங்கலி பிரார்த்தனைன்னு ஒன்று இருக்குது சுமங்கலிகளை கூப்பிட்டு அவர்களுக்கு வஸ்திரங்கள் புடவை எடுத்து கொடுத்து அவர்களுக்கு போஜனம் பண்ணி வச்சு அவர்கள் காலை அலம்பி அவர்களுக்கு மஞ்சள் பூசி காலில் அப்படி இட்டு அவர்கள் பூஜை பண்ணுறது சுமங்கலி பிரார்த்தனை இதெல்லாம் எப்போ பண்ணணும் எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாது எப்போ பண்ணலாம் இது மாதிரி பல விதமான கேள்விகள் அந்த தர்மசாஸ்திர கேள்விகளுக்கு ஒரு முடிவே இல்லை அந்த மாதிரி பல விதமான கேள்விகளுக்கு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கேள்விகளுக்கு பிரமாணத்தோட இந்த புஸ்தகத்தில் இப்படி இருக்கு இந்த மகர்ஷி சொல்லி உள்ளார் அப்படின்னு ஏதோ இஷ்டப்படி சொல்லாம அந்த ஒவ்வொரு பிரமாணத்தோட பிரமாண வாக்கியத்தோட சம்ஸ்கிருத வாக்கியத்தோட தமிழ் அர்த்தம் போட்டு வந்திருக்கக்கூடியதான புஸ்தகம் இந்த சந்தேக நிவாரணி அப்படின்னு சொல்லக்கூடிய புஸ்தகம் இது இங்கிலீஷ்லயும் வந்திருக்கு பல பேர் பல ஆயிரக்கணக்கான பேர் இதை வாங்கி பயனடைஞ்சிருக்கா இன்னும் யாரெல்லாம் இதை வாங்கலையோ அவள் எல்லாரும் இதை வாங்கிக்கணும் நம்ம பல பேருக்கு இதை வாங்கி அன்பளிப்பாக கொடுக்கணும் நமது கல்யாணங்கள் கார்த்திகள்லாம் இதை வாங்கி கிஃப்டாக கொடுக்கலாம் எல்லாருக்கும் அவர்களுக்கு எல்லாருக்கும் எதனையோ கிஃப்ட் கொடுக்குறோம் இந்த மாதிரி சந்தேக நிவாரணி ஒன்பது பாகங்களை வாங்கி கிஃப்டாக கொடுக்கலாம் இதெல்லாம் இது மாதிரி பண்ணுறதுனால நமது கலாச்சாரத்தை நாம் அறிந்து கொள்ள நம்மளால் முடியும் நம்ம அறிந்து கொண்டாதான் தான் நம்மளுக்கு க்ஷேமங்கள் அதை நம்ம ஆச்சரிக்க முடியும் அனுஷ்டிக்க முடியும் அதனால் நம்மளுக்கு எல்லாருக்கும் க்ஷேமங்கள் ஏற்படுறது இந்த காணும் பொங்கல் நாளில் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கூடி ஒன்றாக இருந்து உறவினர்கள்லாம் சந்தோஷமாக இருந்து கணவன் மனைவியெல்லாம் சந்தோஷமாக இருந்து நிறைய குழந்தைகள் பிறந்து எல்லாரும் நல்லவர்களாக இருந்து எல்லாரும் பெரிய பெரிய மேதாவிகளாகவும் சயின்டிஸ்ட் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் இது மாதிரிலாம் ஆகி உலகத்துக்கு நன்மை பயக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இதை இங்கே பூர்த்தி பண்ணிக்கிறேன் ஹர நம பார்வதி ஹர ஹரஹர மகாதேவா